கால்நடைகள் வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். பழைய வீடியோ புதிய வீடியோ முதன்முறை பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமண விழாக்கள், பிறந்தநாள் விழாக்கள், அப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, வளைகாப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நண்பர்கள் உறவினர்கள் எது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சில பேர் விழா வைக்கிறதுக்காகவே ஏதாவது கூட்டத்தை கூட்டி விருந்து வைக்கணுங்கிறதுக்காகவே நல்ல உள்ளங்கள் எவ்வளோ பேர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மாதம் ஏதோ ஒரு விருது வைப்பாங்க, 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு அது ஒரு அன்பின் அடையாளமாக கூட பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிகழ்ச்சிகளும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வரவங்களுக்கு பழங்கள், தேங்காய் பழம் இந்த மாதிரி பையில் போட்டு கொடுப்போம் சம்பிரதாயமாக. சில இதை என்ன பண்ணுவோம், ஸ்வீட்டு போட்டு கொடுப்பாங்க, சில இடங்கள்லாம் மரக்கன்று கொடுப்பாங்க, சில இடத்துல துணிமணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாமே சரிதான், நம்ம வந்து அதில் வந்து மாற்றுக்கிறதுல. ஆனால் அதை தாண்டி நம்ம பண்ணுற நிகழ்ச்சியில் இந்த மண் சார்ந்த விஷயம் ஏதாவது ஒன்று செய்யலாம் இல்லையா. அது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஒரு அன்பளிப்பு ஒருத்தர் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். உதாரணமாக ஒரு துணி கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு, பயன்படுத்துகிறாரு, தூக்கி போட்டுறாரு, அவ்வளோதான். ஒரு தேங்காய் அன்னைக்கு சட்னியார் சாப்பிடுவாங்க, ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, அதோட முடிஞ்சு. இந்த இந்த நிகழ்ச்சிகளில் கொடுக்குறதோட அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பயன்படுத்தி அதை அதனால் பலன் அடைகிறாங்க இல்லையா. அவங்களுடைய வைப்ரேஷன் யாருக்காக கொடுக்கப்படுதோ, ஒரு ஒரு மணப்பெண் மணமகள், அந்த இப்போ மணப்பெண் வீட்டுக்காரங்களோ இல்லை மணமகன் வீட்டுக்காரங்களோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த மணப்பெண்ணுக்கு மணமகளுக்கு போகும். சரி, ரைட்டு. இதெல்லாம் வந்து ஒன் டைம் டூ டைம் யூஸ் பண்ணுறது தான். அதிகபட்சம் தேங்காய் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸாக ஒரு 2 டைம் 5 டைம் போட போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் விதைகள் இருக்கு இல்லையா, பாரம்பரிய விதைகள், விதைகள்னு எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. அதனால தான் வார்த்தை சொல்கிறேன், பாரம்பரிய விதைகள், ஹைப்ரிட் செய்யப்படாத விதைகள், நம்ம நமக்கு தெரிஞ்சு மனசாட்சியோடு எங்கேயோ காப்பாற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விதைகள். அதை வந்து இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விதைகள் எங்கெல்லாம் முளைக்குதோ, அந்த மரங்கள்லாம் எங்கெல்லாம் முளைக்குதோ, அது செடியோ கொடியோ மரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அதிர்வு அந்த ஆசீர்வாதம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மணப்பெண்ணுக்கும் அந்த மணமாளுக்கு தான் சேரும். அந்த அது இந்த விதையை கொடுக்குறவங்களுக்கும் சேரும். அதே மாதிரி யாருக்காக கொடுக்குறோம், இப்போ யாருக்காக செய்யணும் இல்லையா. இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு பிறந்தநாள், நான் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த ஆசீர்வாதம் யார் கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்கும் இல்லையா. இப்போ என் பிள்ளைக்கு ஒரு பிறந்தநாள், ஒரு 2 பேருக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறேன், அந்த ஆசீர்வாதம் யார் கிடைக்கும், அந்த இறைவனுடைய அந்த அனுகிரகம் யார் கிடைக்கும், கண்டிப்பாக என் பிள்ளை கிடைக்கும். அந்த மாதிரி தான் அப்போ நம்ம கொடுக்குறது நமக்கும் கிடைக்கும், அதாவது யாருக்காக செய்யணும் அவங்களும் கிடைக்கும், அடுத்த தலைமுறைக்கு இதை செஞ்சுட்டு போகணும், அதுக்கான விஷயந்தான். அதை பற்றி நான் நிறைய யோசிப்பேன், நிறைய பேசியிருக்கிறேன் நான். மரக்கணுங்கெல்லாம் வாங்கி கொடுங்கலாம் சொல்லியிருக்கிறேன். இப்போது எனக்கு சில தினம் முன்னாடி ஒருத்தர் அன்பளிப்பு கொடுத்துருந்தாரு, அவர் பத்திரிக்கையோடு சேர்த்து கொடுத்தாரு. ஏன்னா அவர் மண்டபத்தில் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு 500 பத்திரிக்கை அடிச்சிருந்துருக்காங்க போல். அப்போ அங்கே வரவங்களை கணக்கு பண்ண முடியாது, அங்கே 1500 பேர் வரலாம். ஏன்னா ஒரு பத்திரிக்கை 2 பேர் 3 பேர்னு வச்சா 1500 கூட வரலாம் இல்லையா. இப்போ 500 பேர் பத்திரிக்கை அப்படிங்கும்போது அந்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா பத்திரிக்கையோடு சேர்த்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த திருமண அழைப்புதல்னு போட்டிருக்காரு, பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டிருக்கு. அப்போ விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையே மண்ணுக்கு உரம்னு நம்மளோருடைய தத்துவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்ட்டு, அப்போ யார் தயாரிக்கிறா, அப்போ எங்கே விற்கிறாங்க அந்த அந்த நல்ல உள்ளங்கள் யார் என்னான்ட்டு, நாகப்பட்டினம் பக்கத்தில் தான் தயாரிக்கிறாங்க. அந்த seedballs.in அந்த இணையதளம் பேர், நீங்கள் நெட்டில் கூட அடித்து பார்க்கலாம். இல்லைன்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்க shaorganic.com வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் நெட்டில் அடித்தா கண்டுபிடிச்சிடலாம். ஷா இயற்கை அங்காடின் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இதில் 2 பால் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், 2 பால் இருக்குது. இது வந்து விதைப்பந்து, விதைப்பந்தில் இது வந்து என்ன மரங்களுக்கானது, அப்போது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சீடுன்னு போட்டிருக்கு, பழங்கள் பற்றி போட்டிருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுத் தோட்டம் காய்கறிகள் பற்றியது. அப்போது 2, 2, 4, 6 பால் இதில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக 6 பால் வைங்கன்னு சொல்லலை. அந்த அந்த என்னென்னா, இதை லைட்டாக மண் நோண்டி இந்த அந்த பாலை போட்டு நம்ம தண்ணி ஊற்றினு லைட்டாக அதை அப்படியே பிடிச்சிக்கும். சில நேரங்களில் விதைகள் கொடுத்தா கூட தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு பந்து விதை பந்து அப்படின்ட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே விதை பந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு செய்கிறாங்க. அது அதே கான்செப்ட் தான், நம்மளால் பண்ண முடியாதுனாலும் இந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி இது என்ன 1 ரூபா 2 ரூபாக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஒரு பால் எவ்வளோ செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல விஷயம், நமக்கு பிள்ளைங்களுக்கான ஆசீர்வாதமும் இறைவன்ட்டு கிடைக்கும், அடுத்த தலைமுறைக்கும் ஒரு விஷயம் செஞ்சுட்டு போகிறோம். நம்மளால் எங்கெல்லாம் மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் வருதோ அதோடய பலன் ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து இந்த நிறுவனம் தான் இல்லை, எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய விதைகள்லாம் கிடைக்குதோ கண்டிப்பாக செய்யுங்க.
நான் வந்து எதிர்காலங்களில் இந்த மாதிரி என் தொடர்பான நண்பர்கள் உறவினர்கள் இல்லை என் வீட்டிலே ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் கூட நான் இந்த மாதிரியோ இல்லை விதைகளை கொடுத்து செய்யலான்னு இருக்கேன். எப்பயுமே மாற்றம் என்ற வார்த்தையை வந்து முதல்ல நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணுங்கிறாங்க இல்லையா. நான் கருத்து சொல்லதோடு இருக்கக்கூடாது இல்லையா, நான் ஆரம்பிக்கணும். அது அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் செய்ய போகிற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி விதை பந்து கொடுத்தனா விதைகள் கொடுத்தனா கண்டிப்பாக நான் பதிவு போடுறேன், நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. அது ஒரு கவுண்டர் மாதிரி ஓப்பன் பண்ணி உட்கார வச்சு வரவங்களுக்குலாம் கையில் கொடுத்து விடுங்க, இல்லை பத்திரிக்கையில் கூட கொடுங்க உங்களுடைய விஷயம். அடுத்த தலைமுறைக்கான சின்ன பதிவு தான் இந்த வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.